நீ பரலோகம் போக மாட்டேன், இப்படி இருந்தா பரலோகம் உனக்கு கிடைக்காது, பரலோகத்துக்கு நீ எப்படி போவே, பரலோகம் பரலோகம் பரலோகம்னே பேசிட்டு இருக்கான். பரலோகம் இஸ் நாட் பிக் திங்ஸ். பக்கத்து பக்கம் சொல்லுங்க, பரலோகம் பெரிய விஷயமே கிடையாது. சிலர்லாம் வந்து நாங்கள் இப்போ வெந்தே கோஸ்தே ஆயிட்டோம், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ வரக்கூடாத வியாதி வந்தவங்க மாதிரியே பார்த்துட்டாங்க கிறிஸ்தவங்களை. அதனால தான் பாருங்க, அதாவது கிறிஸ்தவங்களை மற்றவங்க தாழ்வா நினைச்சாங்கிறது இல்லை, இவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் சிறுபான்மையினர். ஏய், நீ சிறுபான்மையினராடா, உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். யூ ஆர் நாட் மைனாரிட்டி, யூ ஆர் எ மெஜாரிட்டி. நீங்க எப்படி மைனாரிட்டியா இருக்க முடியும்? அதனால தான் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இவங்க பூரா பாருங்க, நம்ம மைனாரிட்டி, நம்ம மைனாரிட்டி, மைனாரிட்டி. யோசேப்பு ஒருத்தன் தான், ஆனா தேசத்தையே ஆள்ற அளவுக்கு செல்வாக்கு உள்ளவன். ஒருத்தன் கிளம்பி போனாலே ஒரு வித்துக்கே எகிப்தால பதில் சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு கத்தர் அந்த வித்துக்கு மதிப்பை அவர் வைத்திருந்தார், அந்த அளவுக்கு அந்த அந்த வித்துக்கு ஒரு வேல்யூ அவர் வச்சிருந்தார் பாருங்க. அதனால எண்ணிக்கையை வச்சு பார்க்காதீங்க, எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே வந்த கிஃப்ட்டு, உங்களுக்குள்ளே வந்த இந்த மாபெரும் பரிசு, இதை வச்சு உங்களை ஒப்பிட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் பரலோகம் இருக்கிறது, அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. சம்டைம்ஸ் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தா, இயேசுவை பற்றிலாம் சபையில் பிரசங்கம் கிடையாது, பரலோகத்தை பற்றி தான் பிரசங்கம். பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும், பரலோகத்துக்கு நீங்கள் செல்வீர்களா, இப்படி இருந்தாலும் பரலோகம் செல்ல மாட்டாய். ஏன் ஆசை பரலோகத்தை பிடிக்கிறது இல்லை, இந்த கிஃப்ட்டு, இவர் இருந்தால், இவர் இருக்கிற இடம் தாங்க பரலோகம். Focus is not heaven, focus is Jesus. சபைகளில் பூரம் போய் பாருங்க, கேட்குற எல்லா பிரசங்கத்தையும் கவனிச்சு பாருங்க, இப்படி இருந்தால் நீ பரலோகம் போக மாட்டேன், இப்படி இருந்தால் பரலோகம் உனக்கு கிடைக்காது, பரலோகத்துக்கு நீ எப்படி போவே, பரலோகம் பரலோகம் பரலோகம்னே பேசிகிட்டு இருக்காங்க. பரலோகம் இஸ் நாட் பிக் திங்ஸ். பக்கத்து பக்கம் சொல்லுங்கள், பரலோகம் பெரிய விஷயமே கிடையாது. நல்லா சொல்லுங்கள், வேணுன்னே சொல்லுங்கள், பரலோகம் பெரிய விஷயமே கிடையாது, இயேசு தான் பெரிய விஷயம். அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹெவன், ஹெவன் ஃபோக்கஸ்ட் எப்போவுமே. எப்படி ஹெவன் 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 ஏசுநாதரே நின்னா கூட இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, தள்ளி போங்க ஹெவனுக்குள்ள போயிடுற அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ஏசுநாதர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த ஷோக்குள்ளே போகிற டிக்கெட் மாதிரி. கிழிச்சாச்சா? ஆ, கிழிச்சாச்சு. ஜீசஸ் தள்ளிக்கோங்க. என் வீடுங்க, டைல்ஸ் போட்டாச்சா? இதோ ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரே, வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு இயேசு இயேசு தள்ளிப்பட்டாங்க. தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, நான் தான்ப்பா ஜீசஸ், அது பரவாயில்ல, நீங்கள் இருங்க. என் வீடு எங்கே இருக்குது? தங்க வீடு, தங்க வீடு, தங்க வீடு. ஜீவ விருட்சம் எங்க, கனி எங்க, பழம் எங்க? கடைசியில் பழமும் பரலோகத்தையும் தேட ஆரம்பிச்சாங்க பாருங்க. நோ மை ஃப்ரெண்ட், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்.